ஸ்மெல் புனிதா கிச்சன். இப்போ நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த புதினா சட்னி எப்படி அரைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. அப்படியே 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சி தூண்டு அதையும் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து வறுத்து விடுங்க. இது நல்லா வதங்குந்தோம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருள்ள இது கூட சேர்த்துக்குங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து புதினா 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், வாஷ் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம். புதினா வந்து சுருண்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து வதக்குங்க. இது கூட உங்களுக்கு கொத்தமல்லி தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இல்லாமலும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புதினாவும் தேங்காவும் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தாளி போனால் நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ தாளித்து வச்ச கடுகு பெருங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி புதினா சட்னி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.